கல்கியின் பொன்னியின் செல்வன் எனும் வரலாறு தழுவிய நாவலின் முதல் பாகத்தை பற்றி தெளிவாக பார்ப்போம். இது 57 அத்தியாயங்களை கொண்ட பாகம். காஞ்சியில் தொடங்கி காஞ்சியிலேயே முடியும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள பாகம். வானர்குலத்து வாத்தியத்தேவனின் குதிரை பயணத்தில் தொடங்கி சூழ்ச்சிக்காக கடம்பூர் மாளிகையை நோக்கிச் சென்ற பழுவேட்டையரின் பயணம், மதுராந்தகரின் மூடு பல்லக்கு பயணம், பழுவூர் ராணியின் மூடு பல்லக்கு பயணம், குந்தவையின் இரதப் பயணம், அருள்மொழிவர்மனின் சிங்கள பயணம், ஆதித்த கரிகாலரின் போர் பயணம் என பல பயணங்களையும் அதில் எதிர்படும் இன்னல்களையும் நிகழ்வுகளையும் போராட்டங்களையும் படம் பிடித்து காட்டுகின்றது. இளவரசர் ஆதித்த கரிகாலன் தன் தந்தை மகா சக்கரவர்த்தி சுந்தர சோழருக்கும் தங்கை குந்தவைக்கும் கொடுத்துவிட்ட ஓலையோடு புறப்படும் வாத்தியத்தேவன் கடம்பூர் மாளிகையில் தன் நண்பனும் சம்புரைவர் மகனுமான கந்தன்மாறனை சந்திப்பதும், அவன் தந்தை மணிமேகலையோடு காதல் வயப்படுவதும், இரவில் நடக்கும் குறவை கூத்தில் கண்டுகளிப்பதும், குறவை கூத்து முடிந்ததும் பெரிய பழுவேட்டையரின் தலைமையில் நடுங்கும் நடுநிசி சதிக்கூட்டத்தில் நடக்கும் காட்சிகளில், அந்த நடுநிசி கூட்டத்தில் கண்டாதித்த சோழனின் மகன் மதுராந்தகன் எனும் சிவஞானிக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என பெரிய பழுவேட்டையரின் தலைமையில் கூடிய சிற்றரசர்கள் முடிவு எடுப்பதையும், அதை மறைந்து இருந்து ஆழ்வார்க்கடியானும் வாத்தியத்தேவனும் காண்கின்றனர். அங்கிருந்து தப்பி வருகின்ற வாத்தியத்தேவன் குடந்தை ஜோதிடரின் வீட்டை அடைகின்ற போது அங்கே குந்தவையும் வானதியும் இருப்பதை காண்கின்றான். ஆனால் அவர்கள் இளவரசி குந்தவி என்பதை அவன் கண்டுகொள்ளவில்லை. அங்கிருந்து புறப்படுகின்ற வாத்தியத்தேவன் தஞ்சை கோட்டைக்கு அருகில் இருக்கின்ற நந்தவனமாகிய சேத்தன் அமுதனின் வீட்டிற்கு செல்லுகின்றான். அங்கு சேத்தன் அமுதனின் பிறவியிலேயே வாய் பேச முடியாத தாயை கண்டு அளவளாவுகின்றான். இதற்கிடையில் கடம்பூர் மாளிகையிலிருந்து தஞ்சாவூர் நோக்கிய வாத்தியத்தேவனின் பயணத்திலேயே மூடு பள்ளக்கில் வருகின்ற நந்தினியை அவன் காணுகின்றான். நந்தினியிடமிருந்து பனை இலச்சினை பொருத்திய மோதிரத்தை பெற்றுக்கொள்கின்றான். இந்த பனை இலச்சினை பொருத்திய மோதிரம் என்பது பழுவூர் வேட்டையருக்குரியது. இதை நந்தினியிடமிருந்து பெற்றுக்கொண்ட வாத்தியத்தேவன் இதை வைத்து தஞ்சை மாளிகையில் தனக்கான அலுவலை செய்து கொள்ளலாம் என எண்ணுகின்றான். குடந்தை ஜோதிடரின் வீட்டில் குந்தவையையும் வானதியையும் வாத்தியத்தேவன் சந்திப்பதும், அவர்கள் குந்தவை என்பதை அறியாமல் அவர்களிடம் துடுக்காக பேசுவதையும் நாம் காணுகின்றோம். தஞ்சை கோட்டைக்கு அருகில் அவன் பயணப்படுகின்ற போது மூடு பள்ளக்கில் நந்தினியை பார்ப்பதும், நந்தினியிடமிருந்து பனை இலச்சினை பொருந்திய மோதிரத்தை பெற்றுக்கொள்வதும், இந்த மோதிரத்தின் துணையோடு தஞ்சை கோட்டைக்குள் நுழைய முடியும் அவன் எண்ணுவதும் படம் பிடித்து காட்டப்பட்டுள்ளது. தஞ்சை கோட்டைக்கு மிக அருகில் இருந்த நந்தவனத்தில் சேத்தன் அமுதனும் அவன் வாய் பேச முடியாத அன்னையும் இருப்பதை அறிவதும், அவர்களோடு சில நாட்கள் தங்கி இருப்பதும், அங்கிருந்து தஞ்சை கோட்டைக்குள் நுழைய பனை இலச்சினை மோதிரத்தை வாத்தியத்தேவன் பயன்படுத்துவதும், அதற்கு பெரிய பழுவேட்டையரிடமிருந்து இந்த மோதிரத்தை தான் பெற்றதாக அவன் உரைப்பதையும் நாம் காணுகின்றோம். தஞ்சையிலே சுந்தர சோழர் சின்ன பழுவேட்டையரின் பாதுகாப்பில் இருந்ததால் அவரது அனுமதியின்றி யாரும் சோழரை பார்க்க முடியாது என்பதால் சின்ன பழுவேட்டையரிடம் வாத்தியத்தேவன் தான் வந்த நோக்கத்தை தெரிவிக்கின்றான். தன்னிடம் ஆதித்த கரிகாலர் கொடுத்துவிட்ட ஓலை இருப்பதை பற்றி கூறுகின்றான். இளவரசர் ஆதித்த கரிகாலர் கொடுத்துவிட்ட ஓலையை தானே நேரில் சென்று கொடுக்க வேண்டும் என்ற தன்னுடைய விருப்பத்தை வாத்தியத்தேவன் சின்ன பழுவேட்டையரிடம் தெரிவிக்கின்றான்.
அவன் மீது ஏற்கனவே சந்தேகம் ஏற்பட்டிருந்தபடியினால் சின்ன பழுவேட்டையரும் உடன் செல்கின்றார். சுந்தர சோழரை சந்தித்தவுடன் அவனது பேச்சு சுந்தர சோழருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. எனவே அவனை விருந்தாளியாக உபசரிக்கும்படி கட்டளையிடுகின்றார். ஆனால் சின்ன பழுவேட்டையர் வாத்தியத்தேவனை ஒரு ஒற்றன் போல நடத்துகின்றார். இந்த நிலையிலே நந்தினி மந்திரவாதி ரவிதாசனுக்கு, அதாவது வீரபாண்டியனின் ஆபத்துதவிகளில் தலையாயவனாகிய ரவிதாசனுக்கு வைத்திருந்த பாதையின் வழியாக வாத்தியத்தேவன் லதா மண்டபத்தை அடைகின்றான். அங்கே ரவிதாசனும் நந்தினியும் பேசிக்கொள்ளுகின்ற விஷயத்தை ஒருவாறாக அவன் கேட்கின்றான். அங்கிருந்து தப்பி பாதாள சுரங்கப்பாதை வழியாக அவன் பயணப்படுகின்ற போது வழியிலே பெரிய பழுவேட்டையரும் நந்தினியும் மகா சக்கரவர்த்தியின் அரண்மனையிலிருந்து சுரங்கப்பாதை வழியாக வருவதை காணுகின்றான். அவர்கள் இருவரும் வருகின்ற போதே அங்கே கந்தன்மாறனும் மதுராந்தகரும் வருகின்றார்கள். இந்த பாதாள சுரங்கப்பாதை என்பது பெரிய பழுவேட்டையர், சின்ன பழுவேட்டையர், நந்தினி உதவுகின்ற ரவிதாசன் மற்றும் வீரபாண்டியன் ஆபத்துதவிகளை தவிர வேறு யாருக்கும் தெரியாத ஒன்று. பெரிய பழுவேட்டையர் தனக்கும் தன்னுடைய தம்பிக்கும் தன்னுடைய ராணிக்கு மட்டுமே தெரியும் என எண்ணியிருந்த இந்த பாதை கந்தன்மாறனுக்கு தெரிந்துவிட்டதே என்ற எண்ணத்தில் தன்னுடைய சேவகனிடம் கந்தன்மாறனை கொன்றுவிடுமாறு சமிக்கை செய்கின்றான். இதை புரிந்து கொண்ட பெரிய பழுவேட்டையரின் சேவகனும் கந்தன்மாறனை முதுகு பக்கமாக குத்துகின்றான். இதை அறியாத கந்தன்மாறன் தன்னுடைய நண்பனான வாத்தியத்தேவன் தான் தன்னை குத்தினான் என ஊர் முழுக்க சொல்லுகின்றான். இதற்கு காரணமும் உண்டு. அவன் குற்றி கொலையுயிராக அங்கே கிடக்கின்ற போது வாத்தியத்தேவன் வந்து அவன் முதுகில் குத்தப்பட்டிருந்த கத்தியை நீக்கிவிட்டு அவனை தூக்கிச் சென்று சேத்தன் அமுதனின் இல்லத்திலே சேர்க்கின்றான். நண்பனுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்ற எண்ணத்தில் வாத்தியத்தேவன் செய்த காரியமே வாத்தியத்தேவன் மீது பழி சுமத்த காரணமாக அமைந்துவிட்டது. சின்ன பழுவேட்டையரின் கழுகு பார்வைக்கு தப்பிய வாத்தியத்தேவன் அங்கிருந்து பாளையாறையில் இருந்த குந்தவையை அடைந்து ஆதித்த கரிகாலர் கொடுத்துவிட்ட ஓலையை கொடுக்கின்றார். அந்த ஓலையை பெற்றுக்கொண்ட குந்தவை வாத்தியத்தேவனுக்கு ஒரு அன்பு கட்டளை விடுக்கின்றார். இலங்கைக்கு போருக்கு சென்ற தன்னுடைய சகோதரனாகிய அருள்மொழிவர்மனை உடனே இங்கே அழைத்து வருமாறு கூறுகின்றார். அதனை பொறுப்பேற்று கொண்ட வாத்தியத்தேவனும் பயணத்தை தொடங்குகின்றான். இதற்கிடையில் குந்தவை பராத்தகர் ஆதுர சாலை எனும் வைத்திய சாலையை நிர்வகிப்பதையும் அதன் வழியாக இலங்கைக்கு போருக்கு சென்ற போர் வீரர்களின் குடும்பத்தாரையும் அவர் நன்றாக கவனித்து வருவதையும் போரில் ஊனமுற்ற போரில் காயம்பட்ட நபர்களை அந்த வைத்திய சாலையில் வைத்து கவனித்து வருவதையும் அறிந்து வாத்தியத்தேவன் வியக்கின்றான். இத்தோடு அருள்மொழிவர்மனுக்கு உதவியாக வைத்தியரின் மகனை உதவிக்கு அனுப்ப குந்தவை நினைக்கின்றார். அவரையே உடன் அனுப்புகின்றார். இதற்கிடையில் இங்கே காஞ்சியிலே ஆதித்த கரிகாலன், அவனுடைய தாத்தா மலையமான், அவனுடைய நண்பனாகிய பார்த்திபேந்திரன் ஆகிய மூவரும் காணுகின்றோம். அவர்கள் மூவரும் வீரபாண்டியனோடு இருந்த போர் பற்றியும் அந்த போரிலே நந்தினியை ஆதித்த கரிகாலன் கடைசியாக பார்த்த நிமிடங்களை பற்றியும் ஆதித்த கரிகாலனிடம் நந்தினி வீரபாண்டியனின் உயிருக்காக மன்றாடியதையும் அதை செவி கொடுக்காது ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியனின் தலையை கொய்ததை பற்றியும் ஆதித்த கரிகாலன் தன்னுடைய நண்பனாகிய பார்த்திபேந்திரனும் கூறுகின்றார். இதைத் தொடர்ந்து மலையமான் இலங்கைக்கு பார்த்திபேந்திரனை அனுப்ப சித்தம் கொள்ளுகின்றார்கள். இவர்களும் பார்த்திபேந்திரனுக்கு இட்ட கட்டளை சென்று அருள்மொழிவர்மனை காஞ்சிக்கு அழைத்து வர வேண்டும் என்பதே. அங்கே பாளையாறையில் குந்தவி வாத்தியத்தேவனை இலங்கைக்கு அனுப்பி தன்னிடம் அருள்மொழிவர்மனை அழைத்து வருமாறு அனுப்பியிருக்கின்றார். இங்கே ஆதித்த கரிகாலர் பார்த்திபேந்திரனை இலங்கைக்கு அனுப்பி அருள்மொழிவர்மனை காஞ்சிக்கு அழைத்து வருமாறு கூறுகின்றார். கல்கியின் பொன்னியின் செல்வன் முதல் பாகம் நிறைவு காணுகின்றது. இரண்டாம் பாகத்தில் சந்திப்போம். நன்றி.